ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர் ஃப்ரம் டாகாண்டி பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்தல வரலாறும் இந்த கோயிலுக்கு இருக்குது. ஒருத்தருக்கு 13 வயசுலேயே முருகப்பெருமானையே போற்றி பாடுற அளவுக்கு அவருக்கு அந்த சக்தி இருந்திருக்கு அப்படின்னா அவரை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவரோட ஜீவ சமாதிக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அது யார், அவரோட வரலாறு என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் இருக்கிற பாம்பன் சுவாமிகளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் அப்படின்ற ஒரு ஊரில் சாத்தப்ப பிள்ளை அப்புறம் செங்கமலை அம்மையார் அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறாரு. ஒரு வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்தில் இவர் பிறக்கிறாரு. கரெக்டாக ஏர் இவங்க வந்து யாருக்குமே தெரியல, இங்கே கோயில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல, அவரோட வரலாற்றுலையுமே அவங்க கரெக்டாக சொல்லப்படலை. 1850 இந்த காலகட்டத்துக்கு அவர் பிறந்திருப்பார் அப்படின்ற மாதிரி குறிப்புகள் இருக்குது. எக்ஸாக்டான இயர் தெரியல. ஸோ இந்த இயருக்குள்ளே அவர் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பெற்றோர் வந்து இவர் இந்த இயர் பேர்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு உண்மையான பேராக அப்போ வச்சுருந்தது. முருகப்பெருமானுடைய அப்பாவு அப்படின்ற ஒரு பேரை தான் இவருக்கு இயர் பேராக வச்சுருக்கிறாங்க இவரோட பெற்றோர். இவர் ஒரு நாள் காலையில் அவங்க தந்தையோட தென்னந்தோப்புக்கு போயிருக்காரு. அப்போது கந்தசஷ்டி கவசம் மாதிரி இவரும் முருகப்பெருமானை போற்றி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ளே தோணியிருக்கு. அப்படி சூரிய வெளிச்சம் இவர் மேலே பட்டதுக்கப்புறம் மந்திரம் ஒழிச்சிருக்கு. அதிலிருந்து தான் இவர் அந்த இவருடைய முதல் பாடல் முருகனை போற்றி ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறாரு. கங்கையை சடையில் பதித்து அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்த வரிகளில் அப்படியே அந்த ஒரு பாடலை எழுதுகிறாரு. அதுதான் அவருடைய முதல் பாடல், முருகப்பெருமானர் போற்றி அவர் எழுதின முதல் பாடல். இப்படி அவர் எழுதின அந்த பாடலை வந்துட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி அவர் வீட்டில் வச்சுருக்காரு. அந்த நேரம் சேதுமாதவ ஐயர் அப்படின்னு சொல்லி சேதுமாதவ பெருமாள் கோயிலோடைய ஐயர் ஒருத்தர் அவரோட தந்தையை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இது ஒன்று முருகரே எழுதியிருக்கணும், இல்லை முருகனுடைய அவதாரமாக இருக்கணும் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்டு அந்த பையன் புக்கை வாங்கி பார்த்து பார்த்ததுக்கப்புறம் ஸோ இதை பார்த்து அவர் வந்துட்டு உங்கள் பையனை வந்து என்னை பார்க்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியிருக்காரு. அப்படி இவர் அந்த சேதுமாதவ ஐயர் ஒரு நாள் வர வச்சு சந்திக்க வச்சு இவரை ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி உபதேசம் செஞ்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் நிறைய இந்த துறவு போகிறத்தில் நாட்டம் அதிகமாக இருக்குது இவருக்கு. அப்படி இந்த துறவு போகிற இது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஒரு கரெக்டாக ஒரு 25 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு 20, 23, 25 வயசு இருக்கும்போதே இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் கல்யாணம் அதாவது திருமணமான பிறகும் கூட அவர் இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போதும் முருகன் 3 தடவை இவருக்கு உபதேசம் செஞ்சுருக்காரு, அருள் பாலிச்சிருக்காரு. நேரில் வந்து முருகப்பெருமான் கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் 3 பேர் தான். முதல்ல அகஸ்திய பெருமான், இன்னொன்று அருணகிரி பெருமான், 3வது நம்ம பாம்பன் சுவாமிகள் ஐயா. ஸோ இவங்க 3 பேரும் தான் முருகன் கிட்ட நேரடியாக உபதேசம் பெற்ற 3 பேர் முக்கியமானவர்கள். இந்த பாம்பன் சுவாமிகளோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாள் இவருடைய ஃப்ரெண்டு கூட பழனிக்கு போகணும், பழனி ஆண்டவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பியிருக்காரு. ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காரு, முருகன்கிட்ட இருந்து உனக்கு அனுமதி வந்துருச்சா, நீ வரலான்னு அவங்க சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவர். ஆனால் முருகன் வந்து இவருக்கு அனுமதி தரலையா. ஸோ அன்னைக்கு நைட்டு முருகப்பெருமான் இவருடைய கனவுல, பாம்பன் சுவாமிகளுடைய கனவுல வந்துட்டு, நான் சொல்லாமல் நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வர சொல்லவே இல்லையே, ஆனால் நான் வர சொன்னேன்னு சொல்லி நீ இங்கே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நானாக வர சொல்கிற வரைக்கும் நீ இந்த மண்ணை தொடக்கூடாது, நீங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதிலிருந்து இவருடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பழனிக்கு போனதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் 1894 இவருக்கு துறவு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறதுனாலேயே இவர் அந்த பிறப்பன் வலசை அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு ஒரு 6 அடி குழி தோண்டிட்டு அதில் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன்னு அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்லிவிட்டு, நான் ஒரு 3 நாள் இங்கே இருந்து பண்ண போகிறேன்,
தியானம் பண்ண போகிறேன், முருகன் பற்றின ஒரு இது பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இந்த மூணு நாளுக்கு அப்புறம் நான் வெளியில் வரலனா இங்கேயே எனக்கு வந்து சிம்பிளாக இதெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணிடுங்க, மூணு நாள் நான் இருந்துட்டு வெளியில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த குளிகளை உட்காந்து தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூணு நாள் தாண்டி ஏழு நாள் போயிடுச்சு, ஆனாலும் மக்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இவர் வருவார் அப்படின்னு சொல்லி. இந்த ஏழாவது நாள் முருகப்பெருமான், அகஸ்தியர், அருணகிரி இவங்க ரெண்டு பேர் கூடவும் சேர்ந்து இவருக்கு வந்து காட்சி தந்து இவங்க எல்லாம் மூணு பேரும் சேர்ந்து இவருக்கு அருள் பாலித்திருக்காங்க. அதுக்கடுத்து இவர் அந்த அருள் பாலித்ததுக்கு அப்புறமும் ஒரு குறிப்பிட்ட நாள் இவர் இருந்து கரெக்டாக 35வது நாள் ஒரு குரல் கேட்குது. இந்த 35 நாளில் இவருக்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்திருக்கு. ஏன்னா இவர் இருந்த அந்த தியானம் பண்ண இடம் வந்து மயானம். ஸோ மயானத்தில் தான் ஒரு கரெக்டான ஒரு அமைதி கிடச்சிருக்கு, மயான அமைதின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அமைதி இவருக்கு அந்த தியானம் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால அந்த மயானத்தில் தான் அவர் இது பண்ணியிருக்காரு. அவர் தியானம் பண்ணுற அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள், நிறைய இந்த முனிகள் அப்புறம் பேய்கள்லாம் சொல்லுவாங்களே, ஸோ பிசாசுகள், இந்த மாதிரி விஷயங்களால் நிறைய இடைஞ்சல்கள் வந்தும் என்னோடய முருகனை பற்றி நான் இங்கே இருக்கேன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் இங்கே தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த 35 நாள் கழித்து இவருக்கு ஒரு அசிரீரி குரல் ஒன்று கேட்குது, இந்த மாதிரி எழுந்திரி அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. ஸோ அதை கேட்டும் நான் வந்து முருகன் சொல்லாமல் இந்த இடத்துலேருந்து எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டு அதுக்கப்புறமா அந்த தியானத்தை முடிச்சுட்டு அவர் வெளியில் வந்திருக்காரு. இதே மாதிரி இன்னொரு ஒரு நாள் அவருடைய கனவில் நீ சென்னைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. அதை யோசித்து இவர் சென்னைக்கு கிளம்பியிருக்காரு. சென்னைக்கு நம்ம போகிறோமே, அங்கே நமக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர குழப்பங்கள் இருந்தும் முருகன் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால குரல் கேட்டுருச்சு அப்படின்றதுனாலேயே இவர் சென்னைக்கு கிளம்பி வராரு. இவர் சென்னைக்கு வருகின்ற அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் கரெக்டாக அந்த வைத்தியநாத முதலியார் தெரு அப்படின்ற ஒரு தெருவில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கனவில் ஒரு தோணி இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே வராரு. ஸோ முருகன் மத முருகனடியார் மாதிரி ஒருத்தர் வராரு, ஸோ இவர் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. ஸோ அந்த பெண்மணி கொஞ்சம் வசதியானவங்க, அதனால் என்ன பண்ணுங்க ஒரு குதிரை வண்டியை வச்சு மதுரையிலேருந்து இப்படி ஒருத்தர் வராரு, இந்த மாதிரி வெள்ளை அங்கஸ்தரங்கள்லாம் போட்டுட்டு வராரு. ஸோ அவரை வந்து நீ போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு குதிரை வண்டிக்காரனை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவர் கூட்டிகிட்டு வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வைத்தியநாத முதலியார், 41 வைத்தியநாத முதலியார் அந்த தெருவில் இருக்கிற ஒரு வீட்டை எடுத்து வீட்டில் தான் அவரை தங்க வச்சுருந்துருக்காங்க. அடுத்து நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய இந்த திருக்கோயிலில் வந்து குறிப்பாக நிறைய விழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் குறிப்பான ஒரு விழா அப்படின்னு பார்த்தோன்னா மயூர வாகன சேவன விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழா நடத்துகிறாங்க. இதோடைய வரலாறு ஒரு பெரிய வரலாறாக இருக்குது. இதை நம்ம கதையாக கேட்குறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐயா ஐயாவை பேர் தாத்தான்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஐயா பிறந்தது பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பிரபன் வலசை என்ற ஒரு கிராமம். சின்ன வயசுலேயே அவருக்கு முருக பக்தர், ஒரே கடவுள் அப்படின்ற ஒரு நிலையில் உட்கார்ந்தவர். அவர் ஆன்மீகத்தை தேடி 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 இவருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, சுப்ரபாதம் கேட்டிருப்பீங்கள்ல, சுப்ரபாதம் கேட்க கேட்க நமக்கு ஆனந்தமாக இருக்கும், நான் ஏன் ஒரு சுப்ரபாதத்தை எழுதக்கூடாது அப்படின்ட்டு எழுதின பாடல்தான் ஐயா எழுதினது. அது 6,666 கவி எழுதினார். அதில் ஒவ்வொன்றும் எல்லாமே இங்கே வந்தவர் தம்புசெட்டி ஸ்ட்ரீட் அந்த பகுதியில் அவர் பரதீசியாக ஞானியாக வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டிக்காரன் அவர் கால் மேலே ஏற்றிட்டான், கால் ஒடிஞ்சு போகுது. வயசும் ஆயிடுச்சு இவருக்கு, கால் ஒடிஞ்சிருச்சு. இவர் முருக பக்தர், எல்லாத்துலையும் என்ன கேட்குறாரு, என்ன காது சேவி கை கால் எல்லாத்தையும் கந்தா காக்கை அதுன்னு அந்த பாடலே அதுதான் எழுதினார். அவருக்கே ஒரு நோயின்றும்போது என்ன செய்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. நண்பர் டிவோட்லாம் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் பார்த்துட்டு சொல்கிற, வயசாகிடுச்சு பெரியவரே, இது சரியாகாது, கால் ஒன்று சேராது, எலும்பு ஒன்று சேராது. அப்போ இவருக்கு என்ன ஒரு வைராக்கியம், முருகா உன்னை இத்தனை பாடல் பாடினேன், என்னுடைய கால் தலை உடம்பு எல்லாத்தையும் நீ காப்பாற்றுன்னு சொன்னேன், கடைசியில் கால் ஒடிஞ்சிருச்சு, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மனமுருகா பாடுறார். பாடும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது முருகனுடைய காட்சி கிடைக்குது அவருக்கு. ஆட்டோமேட்டிக்காக 2 மைல் வந்து அவரோட காலை வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு, கால் ஒன்று சேர்ந்துருச்சு. இட்ஸ் என்ன சொல்கிறது, மெடிக்கல் மிராக்கிள். டாக்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க, எப்படி கால் ஒன்று சேர்ந்துச்சுன்னு, அதான் இறைவனுடைய இது. அப்படி வந்தவர் தான் ஐயா. அதுக்கு பிறகு இங்கே வந்தார், இந்த இடம் வாங்கினது ஒரு 300 ரூபாய்க்கு தான், அந்த காலத்தில் 300 ரூபாய்க்கு வாங்கினார். சமாதி ஆகணும்னு இங்கே விருப்பப்பட்டார், இங்கே சமாதி ஆகிட்டார். மக்கள் வந்து பாருங்கள், கோடான கோடி மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நடக்காத காரியம், முடியாத காரியம் ஈவன்தோ, உடம்பு நோய் ஏதாவதுன்னா உடனே தீந்துடுது, குழந்தை இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நானே வந்து ஒரு ஞானிஜி தான், இங்கே வர்றேன், மக்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறேன்,
ஐயா எனக்கு 10 ரூபாய் பிச்சை கிடைக்கணும் நானும் சாப்பிடணும் எனக்கும் கிடைக்குது சோ இந்த இடம் வந்து ஒரு மிரக்கிள் பிளேஸ் ஸ்டார்டிங்ல அந்த இவருடைய அந்த ஜீவசமாதி அந்த கருவறை இருக்கும் இல்லையா அது மட்டும் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் 1958ல தான் குடமுழுக்கு பண்ணி இந்த ஆலயம் ஃபுல்லாவே அதாவது இந்த மயூரநாதர் அப்புறம் விநாயகர் அப்புறம் சுத்தி இருக்கிற அந்த மத்த இவர் அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சின்னசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார்ல இவருடைய கூடவே இருந்த ஒருத்தர் அவருக்கும் தனி ஜீவசமாதி பின்னாடி வச்சுருக்காங்க அவருடைய சமாதியும் இங்கே இருக்குது ஜீவசமாதியான்னு தெரியல பட் சமாதி இங்கே முன்னாடி அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு ஆலயம் அங்கே இருக்குது குறிப்பாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இதில் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார்ல நம்ம சென்னை ஜிஹெச்சில் அட்மிட் ஆயிருந்தப்ப இப்போ வரைக்குமே அந்த நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க ஜிஹெச்சுக்கு போனீங்க அப்படின்னா கரெக்டாக 11வது வார்டு 11வது பெட் நம்பர் ஸோ அதுதான் அவருடைய அந்த அவர் இருந்த அந்த படுக்கை ஸோ இப்போ வரைக்கும் அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டு இருக்கும் அவருடைய ஃபோட்டோவும் மாட்டியிருக்கும் இங்கே தான் இருந்தார் இந்த இடத்துல தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய அந்த வரலாறு சொல்கிற மாதிரி அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இப்போது எனக்குமே வந்து எனக்கும் சரி மற்றவங்க இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு இருக்கும்ல ஆனால் ஜிஹெச் அவங்க கதையாக சொன்ன அந்த விஷயம் ஜிஹெச்சில் இப்போது உண்மையாகவே அவரோட ஃபோட்டோ மாட்டி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குன்றப்ப நம்பி தான் ஆகணும் நீங்கள் இப்போ கடவுளை பற்றி சொல்லும்போது நம்மளால் நம்ப முடியாது ஆனால் உண்மையாக ஒருத்தர் வாழ்ந்தார் வாழ்ந்து இந்த மாதிரி ஆயிருக்காரு ஸோ அவரோட வாழ்வியலை சொல்லும்போது நிறைய பேர் நிறைய கட்டுக்கதைகளையும் உள்ளே சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையான ஒரு இடத்துல இருக்குன்றப்ப அதை நான் நம்பி தான் ஆகணும் ஸோ இது ஒரு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அதோட இந்த கோயிலில் பார்த்தோன்னா முக்கியமான விசேஷ நாட்கள் திருவிழா மாதிரிலாம் கொண்டாடுவாங்கன்னா கந்தசஷ்டி விழா நடக்கும்ல கந்தசஷ்டி சூரசம்காரம் விழா நடக்கும்ல ஸோ அந்த விழா அப்புறம் வந்து இப்போ நம்ம மயூர வாகன சேவனை விழான்னு சொன்னோம்ல அது ஒன்று அப்புறம் மகாசிவராத்திரி சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள்லாம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமான நாளாம் அந்த மாதிரி நாட்களில் பெரிய பெரிய நல்ல பூஜைகள் நடக்கும் நல்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு அந்த முக்கியமான நாட்களில் இங்கே வந்து ஐயாவையும் சரி முருகனையும் சரி தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும் ஸோ நீங்களும் சென்னை வாசிகளாக இருந்தாலும் சரி ஸோ மற்ற வெளியூர்லேருந்து நீங்கள் இங்கே வரீங்களாலும் சரி பயங்கர ஒரு இந்த இடத்துல இருக்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் நம்ம கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் வந்து ஒரு கோயிலுக்கு போய் உக்காந்தாலும் நீங்கள் மற்ற கோயிலெல்லாம் போயிட்டு உக்காந்து சாமியை வழிபடுறதை விட நீங்கள் இங்கே வந்து நிறைய பேர் வழிபடுறதை பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும் மற்ற இடத்துலலாம் போனோன்னா சாமியை வந்து தொட்டு கும்பிடுவோம் இப்போ கும்பிட்டுட்டு விபூதி இட்டுட்டு வந்துடுவோம்ல இங்கே நம்ம பார்க்குறப்ப உட்காந்து தியானம் பண்ணுறாங்க ஒரு மண் ஒரு ஒரு உண்மையான ஆள்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை சொல்கிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிற மாதிரி ஒரு சொந்தக்காரங்கக்கிட்ட ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி முக்கியமான ஒரு நம்ம வீட்டில் பெரியவங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி மனசார நம்ம என்னென்ன நினைக்கிறோம் மனசால் நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவங்க சொல்லி அவங்க வழிபடுறாங்க அவங்களோட கஷ்டங்கள் தீர்றதுன்னு நம்புகிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப நமக்குமே இந்த நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக வெளியூராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியூராக இருந்து சென்னைக்கு வந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம திருவான்மையூரில் இருக்கிற நம்ம பாமன் சுவாமிகள் ஐயா அவருடைய கோயிலை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அதோட இந்த இடத்துல நிறைய வசதிகளும் அவங்க பண்ணியிருக்காங்க குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து நமக்கு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்ஸ் வரைக்குமே கட்டி கொடுத்துருக்காங்க அதோட மூணு வேளையும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ லைன் நின்றுதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னதானம்லேருந்து ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ பார்க்கிங் முதற்கொண்டு நீங்கள் செருப்பு வைக்கிறதுக்கும் அந்த பார்க்கிங் ஆண்டே கரெக்டான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் கார் நிப்பாட்டுறதுக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக லைனில் அப்படியே நிற்கலாம் அந்த சைடு ஃபுல்லாக பைக் அப்படியே லைனாக நிப்பாட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்துல வசதிகளாக நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க பக்தர்கள் இங்கே வரவங்களுக்குலேருந்து எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது ஸோ தண்ணி வேணும்னாலும் தண்ணி முகங்கை கால் கழுவுறதுக்கு முதற்கொண்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க கை கால் நீங்கள் வரும்போதும் சுத்தமாக கை கால்லாம் கழுவிட்டு வரணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல தண்ணி வசதி இருக்குது ஸோ எந்த விதத்துலையுமே இவங்க குறை வைக்கலை நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லா வசதியோடையும் நீங்கள் நிம்மதியாக இங்கே உங்கள் வீடு மாதிரி உங்களுடைய இடம் மாதிரி இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வாங்க ஓகே நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் எவ்வளோ பேசணும்னா அதை விட நான் இங்கே இருந்தப்போ எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் பார்க்குற உங்களுக்குமே இது ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு ஏதாவது நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஸ்தலங்கள் அப்புறம் வரலாறு நிறைய இருக்கிற ரொம்ப பழமையான ஸ்தலங்களை பற்றி உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் அந்த மாதிரியான கோயில்களையும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜீவசமாதியெலாம் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரியான ஸ்தலங்களை உங்ககிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பை